அபுபக்கர் கொடுந்தையா இங்க ஆபரேட் பண்றவங்க உங்களுக்கு யார் மேலயும் சந்தேகம் இருக்கா? என்ன ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. இவன் தான் அபுபக்கர் அப்துல்லானா, லெட்ஸ் கோ ஆஃப்டர் வித் ஃபுல் ஃபோர்ஸ். உங்களுக்கு பிடிச்சவங்களோட பிடிச்ச நாட்டை சுத்தி பார்க்கணுமா? தமிழ்நாட்டின் நம்பர் ஒன் டூரிசம் கம்பெனி ஜிடி ஹாலிடேஸ். கால் பண்ணுங்க 9940882200. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் எதற்கும் துணிந்தவன் மார்ச் 10 முதல் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. எல்லா கதையிலையும் ஹீரோ தான் கடைசியில ஜெயிப்பான்னு சொல்றாங்க, ஆனா அது அப்படி இல்ல. யார் அந்த கதையில கடைசியில ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஹீரோ. இறுதி பக்கம் அமேசான் பிரைமில். வணக்கம் தோழர்களே, பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. ஹெச் வினோத் இயக்கத்தில் அஜித் நடிப்பில் பிப்ரவரி 24 வெளியான வலிமை படத்தின் கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னே வழக்கம்போல் அந்த படத்தினுடைய பட்ஜெட் என்ன, பிஸ்னஸ் என்ன அப்படிங்கிற விவரங்களை சொல்லுவோம். முதல்ல வலிமை படத்தினுடைய பட்ஜெட் என்னங்கிறத பார்க்கலாம். இந்த படம் தொடங்கப்பட்ட போது வலிமை படத்தினுடைய பட்ஜெட்டாக அந்த தயாரிப்பு நிறுவனம் தீர்மானித்த தொகை வந்து 90 கோடி ரூபா. இதில் போனி கபூர் தயாரிப்பாளராக இருந்தாலும் அவருடைய பார்ட்னர் யார்னா, ஜி ஸ்டுடியோ. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஆளுக்கு 45 கோடி ரூபா போட்டு இந்த படத்தை ஆரம்பித்தாங்க. ஆனால் வலிமை படம் தொடங்கப்பட்ட சில மாதங்களிலே பார்த்திங்கன்னா கொரோனா 2ஆம் அலை 3ஆம் அலை அப்படின்லாம் வந்து படப்பிடிப்பு வந்து பயங்கரமாக தாமதமாகி நினைத்த மாதிரி படப்பிடிப்பு நடத்த முடியலை. ஸோ இதில் பார்த்திங்கன்னா படத்தினுடைய தயாரிப்பு செலவினர்கள்னா அதிகமாகி பட்ஜெட் அப்படிங்கிறது 100 கோடியாக மாறியது. அதனால் என்னன்னா போனி கபூர் 50 கோடி, ஜி ஸ்டுடியோ 50 கோடி முதலீடு பண்ணி இந்த படத்தை வந்து தயாரித்தாங்க. இதில் ஜி ஸ்டுடியோ என்னன்னா போனி கபூர் கேட்கும் போதெல்லாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து சிறுக சிறுக கொடுத்து அந்த 50 கோடியை அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. போனி கபூர் என்னன்னா மதுரை அன்புவிடம் ஃபைனான்ஸ் வாங்கி முதலீடு பண்ணார். மதுரை அன்புவிடம் வாங்கி 50 கோடிக்கு இந்த 18 மாசத்துக்கு மட்டுமே 12 கோடி ரூபா வட்டி வந்திருக்கு. ஸோ இதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தினுடைய பப்ளிசிட்டி செலவு 2 கோடி ரூபா, அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் பார்த்திங்கன்னா 1 கோடியே 25 லட்சம். ஆக மொத்தம் வலிமை படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்னா 115 கோடியே 25 லட்சம். இந்த 115 கோடியே 25 லட்சம் பட்ஜெட்டில் நடிகர் நடிகைகள் இயக்குநர்கள் மற்றும் டெக்னீசியன்கள் சம்பளம் மட்டுமே 60 கோடி ரூபா. கதாநாயகன் அஜித்துடைய சம்பளம் வந்து 50 கோடி ரூபா. இயக்குனர் ஹெச் வினோத் சம்பளம் 5 கோடி ரூபா. இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா சம்பளம் 1 கோடியே 50 லட்சம். இந்த படத்தின் வில்லன் நடிகர் கார்த்திகேயா சம்பளம் 75 லட்சம். கதாநாயகி ஹியூமா குரேசி சம்பளம் 50 லட்சம். அதுக்கப்புறம் மற்ற நடிகர்கள் டெக்னீசியன் சம்பளம் 2 கோடியே 25 லட்சம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ஏறக்குறைய 60 கோடி. எஞ்சிய 40 கோடியில் தான் இந்த படத்தை எடுத்து முடித்திருக்கிறார்கள். வலிமை படத்தினுடைய பிஸ்னஸ் டீட்டெயிலை பார்க்கலாம். இந்த படத்தின் தமிழ்நாடு தியேட்டர்கள் 58 கோடிக்கு விற்கப்பட்டது. அப்புறம் கேரளா தியேட்டர்கள் ரைட்ஸ் என்னென்னா போனி கபூரே E4 என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விநியோகஸ்தர் மூலம் நேரடியாக கேரளாவில் வலிமை படத்தை ரிலீஸ் பண்ணார். ஸோ அங்கே இந்த படம் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 1 கோடியே 25 லட்ச ரூபா ஷேர் கொடுத்துருக்கு. ஸோ அதையே கேரளா தியேட்டர்கள் ரைட்ஸினுடைய வருவாயாக நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம். கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா 3 கோடியே 50 லட்சத்துக்கு விற்கப்பட்டிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலங்கானா தியேட்டர்கள் ரைட்ஸ் பார்த்திங்கன்னா 2 கோடியே 50 லட்சத்துக்கும், நார்த் இந்தியா தியேட்டர்கள் 75 லட்சத்துக்கும் விற்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் ரைட்ஸு 15 கோடிக்கு விற்கப்பட்டிருக்கு. எஞ்சியது பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சேட்டலைட் மற்றும் ஆடியோ ரைட்ஸு. இப்போ ஜி நிறுவனம் இந்த படத்தில் முதலீடு பண்ணாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அவங்க என்ன அடிப்படையில் முதலீடு பண்ணாங்க அப்படின்னா, இந்த படத்தின் அனைத்து மொழி சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸை எங்ககிட்ட நீங்கள் கொடுத்துடணும். இந்த நிபந்தனையில் தான் ஜி ஸ்டுடியோ நிறுவனம் வந்து வலிமை படத்தில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வலிமை படத்தின் அனைத்து மொழிகளுடைய சேட்டலைட் மற்றும் டிஜிட்டல் ரைட்ஸையும்
ஹிந்தி டப்பிங் ரைட்ஸ், அதுக்கப்புறம் ஆடியோ ரைட்ஸ், இது எல்லாத்தையுமே 60 கோடிக்கு ஜி நிறுவனம் வந்து வாங்கிட்டாங்க. ஆக மொத்தம் வலிமை படத்தினுடைய பிஸ்னஸ்ங்கிறது 141 கோடி ரூபா. வலிமை படத்தினுடைய தயாரிப்பு செலவு 115 கோடியே 25 லட்சம்னு சொன்னேன். ஸோ பிஸ்னஸான 141 கோடியில் இந்த தொகையை கழித்தால் எஞ்சியது பார்த்தீங்கன்னா 25 கோடியே 75 லட்சம். வலிமை படத்தை தயாரித்தவர்களுக்கான லாபம்ங்கிறது 25 கோடியே 75 லட்சம். ஸோ ஏற்கனவே போனி கபூருக்கும் ஜி ஸ்டுடியோவுக்கும் உள்ள ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த லாபத்தில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா 50% பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ வலிமை படத்தை தயாரித்தவர்களுக்கு 25 கோடியே 75 லட்சம் லாபம் கிடச்சிருக்கு. அந்த படத்தை வாங்கி விநியோகித்த விநியோகஸ்தர்களுக்கு என்ன லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல தமிழ்நாடு தியேட்டரிக்கல் ரைட்ஸை வாங்கியவர்களுக்கு என்ன லாபம் கிடைத்தது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னால் வலிமை படம் தமிழ்நாட்டில் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் பார்த்திங்கன்னா சுமார் 740 ஸ்க்ரீனில் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்திய சினிமாவிலே இல்லாத அளவுக்கு, தமிழ் சினிமாவிலே இல்லாத அளவுக்கு அதிக எண்ணிக்கையிலான தியேட்டர்களில் இந்த படம் வெளியானதாக ஒரு வதந்தி பரப்பப்பட்டது. சொல்லப்போனால் திரையரங்க அதிபர்கள் சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களே ஏதோ ஒரு சுயநலத்துக்காக இப்படியெல்லாம் வதந்தி பரப்புனாங்க. அதாவது 900 தியேட்டர்களில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதாக சொன்னாங்க, அதுக்கப்புறம் 800 தியேட்டரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணதாக சொன்னாங்க. ஆனால் உண்மையில் இந்த படம் 740 திரைகளில் தான் வெளியிடப்பட்டது. ஸோ இப்போ வலிமை படத்தினுடைய கலெக்ஷன் என்னங்கிறத பார்க்கலாம். முதல் 5 நாள் வசூல் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 65 கோடியே 50 லட்சம். ஸோ உண்மை இப்படி இருக்குது. முதல் நாள் வசூலே பார்த்தீங்கன்னா 35 கோடி அப்படின்னு ஒரு பக்கம் வதந்தியை கிளப்புனாங்க. 3வது நாள் பார்த்தீங்கன்னா 100 கோடி வசூல் அப்படிங்கிறத மாதிரியெல்லாம் பயங்கரமாக கம்பி கட்டுகிற வேலையெல்லாம் நடந்தது. ஆனால் இந்த படம் முதல் 5 நாட்களில் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கு, ஏரியா வாரியாக எவ்வளவு கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கிற பட்டியலை பாருங்கள், உண்மை உங்களுக்கே புரியும். உண்மை இப்படி இருக்க இந்த திரையுலகத்தினுடைய இந்த ட்ரேடிங் விஷயங்கள்லாம் தெரியாமல் இந்த ரசிகர்கள் மனம் போன போக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வதந்திகள் அப்படி பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. மாஸ்டர் படம் வெளியாகும் போது 50% ஆக்குபன்சி இருந்தது, அந்த படத்துக்கே வந்து அவ்வளோ வசூல்னு சொன்னாங்க. இப்போ வலிமை படத்துக்கு வந்து 100% ஆக்குபன்சி இருக்குது, இந்த படத்தின் வசூலை வந்து குறைச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவங்க சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, மாஸ்டர் படம் வெளியாகும் போது 50% ஆக்குபன்சி இருந்தாலும் சென்னையில் உள்ள மல்டிப்ளெக்ஸ் தவிர மற்ற அனைத்து திரையரங்குகளிலும் 100% பார்வையாளர்கள் வந்து அனுமதிக்கப்பட்டனர். அதனால தான் வலிமையை விட பார்த்திங்கன்னா மாஸ்டர் படத்தினுடைய வசூல் வந்து அதிகமாக இருந்தது. இந்த உண்மை புரியாமல் இப்போ நாமெல்லாம் ஏதோ அஜித் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஒரு தவறான புள்ளி விவரத்தை கொடுக்கறதா இவங்கெல்லாம் வதந்திகளை பரப்புனாங்க. அதை பற்றி நமக்கு கவலை இல்லை, உண்மையை மக்களிடம் சொல்ல வேண்டும், அதுதான் நம்முடைய நோக்கம். சரி, மீண்டும் இந்த வலிமையுடைய வசூல் நிலவரத்துக்கு வரலாம். ஆனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல் 5 நாட்களில் இந்த படம் 65 கோடியே 50 லட்சம் கலெக்ட் பண்ணிச்சுன்னு நான் சொன்னேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா முதல் 8 நாட்களில் இந்த படம் கலெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 75 கோடி. அதுக்கப்புறம் 2 வாரத்தில் இந்த படம் கலெக்ட் பண்ண கிராஸ் கலெக்ஷன், அதாவது மொத்த வசூலுங்கிறது 81 கோடி ரூபா. ஸோ இதான் நிலவரம். அதுக்கப்புறம் லைஃப் டைமாக வலிமை படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கல் கிராஸ் கலெக்ஷன் எவ்வளவுன்னா 90 கோடி ரூபா. இந்திய அளவில் 110 கோடி ரூபா தான் கிராஸ் கலெக்ஷன். ஸோ இந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாடு தியேட்டரிக்கல் வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு ஷேராக கிடைக்கும் தொகைங்கிறது வெறும் 50 கோடி தான். ஸோ இதுதான் இறுதி நிலவரம். வலிமை படத்தினுடைய தமிழ்நாடு தியேட்டரிக்கலை மொத்தமாக வாங்கினது யாருன்னு கேட்டிங்கன்னா மதுரை அன்புவின் கோபுரம் ஃபிலிம்ஸும், போனி கபூருக்கு வலதுகரமாக இருக்கிற ராகுல் அப்படிங்கிறவருடைய ரோமியோ பிக்சர்ஸ் நிறுவனமும் சேர்ந்து தான் தமிழ்நாடு தியேட்டர்களை வாங்கி ஏரியா வாரியாக பிரித்து வித்தாங்க. இதில் சென்னை சிட்டி விநியோகத்தை வந்து ரோமியோ பிக்சர்ஸும், மதுரை ஏரியாவை கோபுரம் ஃபிலிம்ஸும் வாங்கிக்கிட்டாங்க. மற்ற ஏரியாக்களை இவங்க எம்ஜி பேசிஸில் பிரித்து வித்தாங்க. செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், வடஆர்காடு, தென்னார்காடு இந்த 4 ஏரியாவை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு மட்டும் வலிமை படம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. சொல்லப்போனால் படம் வெளியாகி 2 வாரத்துக்கு பிறகும் கூட இவர்களுக்கெல்லாம் பிரேக் ஈவன் தான் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்தது. அதாவது போட்ட முதலீடு திரும்ப கிடச்சிருக்கு அப்படிங்கிற நிலை தான் இருந்தது. அதற்கப்புறம் சில நாட்கள் கழித்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு ஒரு சொற்ப தொகை
லாபமாக கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்லப்படுது. மற்ற ஏரியாக்களான சேலம், திருச்சி, திருநெல்வேலி இந்த மூணு ஏரியாவை வாங்கிய விநியோகஸ்தர்களுக்கு பார்த்திங்கன்னா வலிமை படம் ஒரு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மூணு ஏரியாவுடைய நஷ்டம் வந்து ஒரு 8 கோடியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரேடிங் வட்டாரத்தில் சொல்கிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா 58 கோடிக்கு விற்கப்பட்ட தமிழ்நாடு தியேட்டர்கள் பார்த்திங்கன்னா 50 கோடியை வருவாயாக கொடுத்துருக்குன்னா 8 கோடி வந்து நஷ்டம். அந்த 8 கோடியும் இந்த மூன்று ஏரியாக்களின் விநியோகஸ்தர்களுக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த படம் மற்ற டெரிட்டரியில் என்ன லாபத்தை கொடுத்துருக்கா, நஷ்டத்தை கொடுத்துருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரளா தியேட்டர்களை போனி கபூரே வந்து ஓன் ரிலீஸ் பண்ணார். அங்கே இருக்கிற ஒரு விநியோக கம்பெனி மூலமாக அவருக்கு 1 கோடியே 25 லட்சரூபா அவங்களுக்கு ஷேராக கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவலை நான் சொன்னேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை 3 கோடியே 50 லட்சம் கொடுத்து ஒரு விநியோகஸ்தர் வாங்கினார். ஆனால் அவருக்கு பார்த்திங்கன்னா 2 கோடியே 50 லட்சம் தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு. ஸோ அவருக்கு வந்து 1 கோடி ரூபா நஷ்டம். அதே மாதிரி ஆந்திரா தெலுங்கானா தியேட்டர்களை வாங்கின விநியோகஸ்தருக்கு பார்த்திங்கன்னா 1.5 கோடி ரூபா தான் இப்போ வந்து ரிட்டர்ன் ஆகியிருக்கு. அப்போ அவருக்கும் 1 கோடி ரூபா நஷ்டம். இதில் பெரிய நஷ்டம் யாருக்கு அப்படின்னா வலிமை படத்தின் ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கிய யாகியா பாய் அப்படிங்கிற விநியோகஸ்தருக்கு தான். இவர் வந்து 15 கோடி கொடுத்து வலிமை படத்தினுடைய ஓவர்சீஸ் ரைட்ஸை வாங்கினார். இது வரைக்கும் அவருக்கு பார்த்திங்கன்னா 12 கோடி தான் ரிட்டர்ன் கிடச்சிருக்கு அப்படின்னா 3 கோடி ரூபா அவருக்கு நஷ்டம். ஸோ வலிமை படத்தை ஓவராலாக சொல்லணும்னா தயாரிப்பாளர்களுக்கு 25 கோடியே 75 லட்சம் லாபத்தையும் விநியோகஸ்தர்களுக்கு நஷ்டத்தையும் கொடுத்துருக்கு. ஸோ இதுதான் வலிமை படத்தினுடைய நெட் ரிசல்ட். ரசிகர்கள் மத்தியில் பார்த்திங்கன்னா விஜய்க்கு போட்டியாளராக அஜித் வந்து மதிக்கப்படுகிறார். அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா விஜய்க்கு சமமான பிஸ்னஸ் உள்ளவராக, விஜய்க்கு சமமான வசூலை அஜித் படங்கள்லாம் அள்ளுது அப்படிங்கிற கணக்கில் இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா விஜய் படத்தின் வசூலில் ஒரு 75% கூட அஜித் படத்தால் ரீச் பண்ண முடியலை அப்படிங்கிறது தான் கடந்த காலங்களில் அவருடைய படங்கள் சொன்ன உண்மை. ஏறக்குறைய வலிமை படம் அதையெல்லாம் பீட் பண்ணி விஜய் படத்துக்கு நிகராக வசூல் பண்ணும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக இந்த படமும் சுமாரான வசூலையே கொடுத்துருக்கு. மீண்டும் அடுத்த பாக்ஸ் ஆஃபீஸ் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.